சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, ஏவுகணை தாக்குதலை தொடங்கிய ஈரான், முதல் முறையாக ஈரான் பயன்படுத்திய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், பதிலடிக்கு இஸ்ரேல் முயன்றால் முடிவு மிக மோசமாக இருக்கும், மிரட்டல் விடுத்த ஈரான், இஸ்ரேலின் பதிலடிக்கு காத்திருக்கும் உலகம், மத்திய கிழக்கில் இருகும் போர் நெருக்கடி, இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு ஹமாஸ் வரவேற்பு, இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலுக்கு எதிராக பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுக்க ஈரான் தயாராகி வருவதாக அமெரிக்க வெள்ளை மாளிகையில் மூத்த அதிகாரியொருவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானின் நேரடி ராணுவ தாக்குதல் என்பது ஈரானுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ள அமெரிக்க அதிகாரிகள், தற்காப்பு ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரமாக ஆதரித்து வந்துள்ளதையும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது போலவே இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ள ஈரான். உள்ளூர் நேரப்படி சுமார் 7:30 மணியளவில் இஸ்ரேலின் ஜெருசலேம் மீது டசின் கணக்கான ஏவுகணைகள் பாய்ந்து சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் முக்கிய கடற்கரை நகரங்களை நோக்கி ஈரான் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. சில ஏவுகணைகள் இஸ்ரேல் ராணுவத்தால் தடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல ஏவுகணைகள் கடற்கரை நகரங்கள் மற்றும் மத்திய இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து சென்றது என்றே தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 10 நிமிட இடைவேளைக்கு பின்னர் இன்னொரு திசையில் இருந்து ஈரான் இரண்டாவது கட்ட ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களுக்கு கட்டாயம் பழி தீர்க்கப்படும் என ஈரான் ஏற்கனவே சபதம் செய்திருந்தது. மேலும் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல், ஈரானுக்கு வருகை தந்திருந்த ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட விவகாரமும் ஈரானை கொந்தளிக்க செய்திருந்தது. இந்த நிலையிலேயே இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. அத்துடன் இஸ்ரேலை பாதுகாக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்திருந்தது. மேலும் இஸ்ரேல் மீதான தாக்குதலானது ஈரானுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. கடந்த ஏப்ரலில் இஸ்ரேல் மீது ட்ரோன்கள், குரூயிஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியது. வெளியான தகவலில் 170 ட்ரோன்கள், 30 குரூயிஸ் ஏவுகணைகள் மற்றும் 120 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மொத்தமாக இஸ்ரேல் மீது ஏவியது. ஆனால் பெரும்பாலானவற்றை இஸ்ரேலும் அதன் நட்பு நாடுகளும் முறியடித்தனர். இதற்கிடையே தற்போது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலை சுட்டிக்காட்டியுள்ள இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர், இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும், இஸ்ரேலுக்கென திட்டங்கள் உண்டு, அதை நிறைவேற்றும் துணிவும் உண்டு என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலானது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக வெடிக்க வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது. தொடர்ந்து இஸ்ரேல் மீது சுமார் 200 ஏவுகணைகளை வீசி அதிரடி தாக்குதலை முன்னெடுத்த ஈரான், முடிவு மிக மோசமாக இருக்கும் என மிரட்டல் விடுத்துள்ளது. எச்சரிக்கை விடுக்கப்பட்டது போலவே ஈரான் சுமார் 200 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியது. இதில் 86% இலக்கை தாக்கியதாகவே ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து ஈரானின் புரட்சிகர காவலர்கள் படையினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேல் மீதான தாக்குதலை தற்போது தாங்கள் முடித்துக் கொள்வதாகவும், ஆனால் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து தாக்குதல் முன்னெடுக்கப்படும் என்றால் முடிவு மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் நடவடிக்கை தொடர்பில் ஏற்கனவே அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்ததுடன் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அமெரிக்காவின் மிரட்டலை கண்டுகொள்ளாத ஈரான் சுமார் 200 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியது. தொடர்புடைய தாக்குதல் காணொளியை ஈரானிய செய்தி ஊடகங்கள் வெளியிட்டு துணிச்சல் மிகுந்த ஈரானிய மக்கள் என குறிப்பிட்டுள்ளனர். கடந்த ஏப்ரலில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு செவ்வாய் அன்று இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய இரண்டாவது தாக்குதல் இதுவாகும். டமாஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக குறித்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளால் ஈரானின் மொத்த தாக்குதலும் முறியடிக்கப்பட்டது. ஆனால் தற்போது ஏவுகணை மட்டுமே தாக்குதலாக பயன்படுத்திய ஈரான் சுமார் 86% இலக்குகளையும் தாக்கியுள்ளது. இது மட்டுமின்றி இஸ்ரேல் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தோல்வியில் முடிந்ததாகவும் கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு பல ஆண்டுகளாக ஈரான் நிர்வாகமே பண உதவிகளை அளித்து வருகிறது. இந்த நிலையில் நஸ்ரல்லாவின் கொலைக்கு பழி வாங்கப்படும் என்றே ஈரான் கூறி வந்தது. இது மட்டுமின்றி ஐக்கிய
நாடுகள் மன்றத்தில் உரையாற்றிய ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் ஈரான் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது இஸ்ரேல் போர் வரியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இஸ்ரேல் போன்ற குற்றவாளிகளுக்கு தொடர்ந்து வாய்ப்பளிப்பது என்பது அவர்களை மேலும் குற்றங்களை செய்ய தூண்டும் என வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்று இரவு மத்திய கிழக்கு முழுவதும் தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேல் ராணுவம் செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போருக்கான சூழல் உருவாகியுள்ளதாக அஞ்சப்படுகிறது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பதிலடி உறுதியென அறிவித்துள்ளனர். ஈரானுக்குள் புகுந்து ஹமாஸ் தலைவர் ஒருவரை படுகொலை செய்துள்ள இஸ்ரேல் நிர்வாகத்திற்கு கட்டாயம் பதிலளிக்கப்படும் என்றே ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதுபோலவே இஸ்ரேல் மீது ஈரானால் சுமார் 200 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் தாக்குதல்களின் விளைவுகள் இன்னும் பரிசீலனையில் உள்ளது எனவும் பல ஏவுகணைகள் மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேலை தாக்கியதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் சில ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஹிஸ்புல்லா படைகளை குறிவைத்து லெபனான் மீது இஸ்ரேல் படையெடுத்துள்ள சம்பவம் ஈரானை தாக்குதலுக்கு தூண்டியிருக்கலாம் என்றே கூறப்படுகிறது. லெபனான் மீதான படையெடுப்பை பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் வரும் ஊடுருவல் என அடையாளப்படுத்த முயன்று வரும் நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா ஊடுருவலா படையெடுப்பா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை ஈரான் தாக்குதல் தொடர்பில் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்தது. இஸ்ரேல் தரப்பு தெரிவிக்கையில் சுமார் 200 ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவிக்கையில் ஹமாஸ் தலைவரை தெஹ்ரானில் படுகொலை செய்ததும் லெபனான் மற்றும் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தின் கொடூர நடவடிக்கைகளுக்கு பதிலடியாகவே தாக்குதல் முன்னெடுத்ததாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தங்கள் படைகள் முதல் முறையாக ஹைப்பர்சோனிக் ஃபத்தா ஏவுகணைகளை பயன்படுத்தியதாகவும் 90% இலக்கை தாக்கியதாகவும் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ மெஹர் செய்தி நிறுவனத்தின்படி ஈரானுக்கு மற்றும் ஈரானுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மூத்த ஈரானிய விமான போக்குவரத்து அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஏமனின் ஹவுதி குழு மற்றும் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈரானுக்கு ஆதரவை தெரிவித்தன. அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரான் முன்னெடுத்த தாக்குதலை கண்டித்துள்ளது. இதனிடையே மத்திய கிழக்கு தொடர்பான ஒரு கூட்டத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் புதன்கிழமை கூட்ட திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் மிகப்பெரிய தவறிழைத்ததாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஏவுகணை தாக்குதலின் போது ஜெருசலேம் அருகே உள்ள பதுங்கு குழியில் தனது பாதுகாப்பு அமைச்சரவையை நெதன்யாகு சந்திக்கவிருந்தார். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவிக்கையில் இது எங்களது திறனின் ஒரு பகுதி மட்டுமே, ஈரானுடன் மோதலில் ஈடுபட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை ஹமாஸ் வரவேற்றுள்ளது. பலஸ்தீனிய ஹமாஸ் ஈரானிய ஏவுகணை ஏவுதலை வீரம் என்று அழைக்கிறது மற்றும் இஸ்ரேலை எதிர்கொள்வதில் பிராந்தியம் முழுவதும் மக்கள் மற்றும் அரசாங்கங்களை ஒன்றிணைக்க வலியுறுத்துகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மரியாதைக்குரிய ஈரானிய பதில் சியோனிச எதிரிக்கும் அதன் பாசிச அரசாங்கத்திற்கும் ஒரு வலுவான செய்தியாகும். இது இஸ்ரேலின் தீவிர தாக்குதலை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவும் என்று ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.